ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீட்டிலேயே சுலபமாக செய்யக்கூடிய சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டா மூணே மூணு இருந்தால் போதும். அது என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ கீழே இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேங்க. இந்த சாஸ்பேனில் 6 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த பால் மீடியம் ஃப்ளேமில் நல்லா காஞ்சிக்கிட்டே இருக்கட்டோங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா லிக்விடாக கலந்து வச்சுக்குவோங்க. இப்போ பால் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஏடை கட்டி வருங்க. அந்த மாதிரி வரும்போது நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா பால் வந்து கீழே அடி பிடிச்சிரும். பால் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், பால் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். அது கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் சேர்க்குறேங்க. இந்த கொக்கோ பவுடரை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது வந்து முதல்ல நம்ம வச்சுருந்தீங்களா, அதே மீடியம் டு சிம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ வந்து 2 கொதி கொதிக்கணுங்க. இங்கே பாருங்கள், 2 கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருந்தீங்களா கார்ன்ஃப்ளவர் அந்த பால் கூட, அதை இது கூட சேர்த்துக்கிட்டே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைனா சீக்கிரம் கெட்டி தட்டிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள் நல்ல ஒரு திக்னஸாக இந்த மாதிரி வரும். இப்போ இந்த டைமில் சாக்லேட் ஐஸ்கிரீமோட சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் சாக்லேட் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. அப்படி நீங்கள் சாக்லேட் சேர்க்குறதா இருந்தால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறேன். அந்த சாக்லேட் நல்லா கரைஞ்சிருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோங்க. இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா ஆறணுங்க. அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிறது வந்து சாக்லேட் தான். இந்த சூட்லேயே அது நல்லா கரைஞ்சி போயிடுங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஐஸ்கிரீம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த குல்ஃபி மோல்டில் தான் நான் வந்து ஐஸ்கிரீமை ஊற்றி வச்சு நல்லா செட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைனா கூட நீங்கள் வந்து கிளாஸ்லேயோ இல்லைனா வேறு ஒரு பாத்திரத்துலேயோ ஊற்றி வச்சு செட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மோல்டில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்குவோங்க. ஐஸ்கிரீம் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேங்க. அந்த ஐஸ்கிரீம் செட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மோல்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் ஒரு 2 ஷேக் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வந்து நமக்கு ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எடுத்து பார்க்கலாம். செம எம்மியான சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாரு, நல்லா க்ரீமியாக பார்க்கவே அப்படியே சூப்பராக சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சிவகவி லைஃப் ஸ்டைல்.